இந்த வீடியோ எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆகும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி 25 ரூபாய்க்கு விளையாண்டு 50 லட்சம் வரைக்கும் வின் பண்ணுங்க. தனுஷ் அண்ணாவோட கேரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் அசுரன் படத்தை சொல்லலாம். ஸோ அசுரன் படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ வரைக்குமே தியேட்டரில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக படம் போகிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, படம் பார்த்த மக்கள் வந்து படம் பார்க்காதவங்களையும் போய் படம் பார்க்க சொல்கிறாங்க. அந்தளவுக்கு படத்தில் சொல்ல வர விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். என்னதான் வெக்கைன்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி வெற்றிமாறன் படமாக எடுத்திருந்தாலும் அவரோட ஓன் ஐடியாஸை படத்தில் போட்டனால தான் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அவரோட ஐடியாஸில் முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா, மக்களோட ஜாதி ஒடுக்குமுறை, அது மட்டும் இல்லாமல் நிலம் அபகரிக்கப்படுறது, படிப்பு வந்து எவ்வளோ முக்கியன்றதை படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஃபியூச்சரில் நடக்கப்போ நிறைய பிரச்சனைகளுக்கும் இந்த படத்துலேருந்து ஒரு சில தீர்வுகளாக கிடைக்கின்றதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஸோ அவரோட அடுத்த படம் வந்து சூரிய வச்சு பண்ண போகிறான்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சூரிய வச்சு பண்ண போகிற படத்தில் வந்து ஒரு மரணத்தை, அதாவது ஒரு சாவை பேஸ் பண்ணி அந்த படத்தோட கதை வந்து நகரப்போகுது. ஸோ ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த இடத்த சுற்றி என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி தான் அந்த படம் இருக்க போகுது. ஸோ அந்த படமும் ஒரு ராவான ஃபிலிமாக இருக்க போகுது. ஸோ சூரிய வந்து வேற ஒரு பரிமாணத்தில் நம்ம பார்க்க போறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அவரோட அடுத்த படம், அதாவது சூரியோட படம் இல்லாமல் அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து நம்ம சூர்யானா வச்சு பண்ண போறான்னு சொல்லி ஒரு சில டாக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சூர்யானா பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக காப்பான் படம் பண்ணாரு, காப்பான் படம் அவ்வளோ பிளாக் பஸ்டர் படம் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த படத்தை தொடர்ந்து சூரரை போட்டு படம் வந்து அவர்கள் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சூரரை போட்டு படம் முடிஞ்சிட்டு அவர் சிவா கூட படம் பண்ண போறாரு, அப்படி இல்லை அப்படின்னா ஹரி சார் கூட படம் பண்ண போறாரு, அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம ஜிவிஎம் கூட படம் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் வெற்றிமாறனும் சூர்யாவும் படம் பண்ண போறாங்க ஒரு டாக் வந்துச்சு. ஸோ வெற்றிமாறன் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்னு சொல்லலாம், சூர்யா பார்த்தோம் அப்படின்னா சொல்லி தெரியும் அவசியம் கிடையாது. ஸோ நடிப்பு அறக்க நம்ம சூர்யாண்ணா வெற்றிமாறன் ரெண்டு பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த படம் வந்து வேற லெவலில் நமக்கு அவுட்டாக கிடைக்கும். ஸோ அந்த படம் இல்லாமல் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டாக் வந்து வந்திருக்கு, அதாவது நம்ம சியான் வந்து வெற்றிமாறன் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு. ஸோ அந்த படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒர்க் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சியான் விக்ரம் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு பொன்னியின் செல்வனில் பிஸியாக இருக்காங்க. ஸோ பொன்னியின் செல்வனில் சியான் விக்ரம் மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தி இருக்காரு, ஜெயம்ரவி இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்திபன் இருக்காங்க. ஸோ அந்த படத்தில் ஃபீமேல் கேஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, அனுஷ்கா அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா ராய்னு சொல்லி ஃபீமேல் கேஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு படத்தில். இந்த நிலைமையில தான் சியான் விக்ரம் வந்து பொன்னியின் செல்வனோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெற்றிமாறனுக்கு டேட் கொடுக்கலாம்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ வெற்றிமாறன் வந்து சியான் விக்ரமோட படம் பண்ணார் அப்படின்னா அந்த படமும் ரொம்பவே ராவாக ரொம்பவே இன்டென்ஸாக இருக்கும். சியான் விக்ரமோட ஆக்டிங் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ சியான் விக்ரம் வந்து அவர் நிறைய படங்கள் மூலியமாக இதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து அவர் வெற்றிமாறனோட சேர்ந்து ஒரு படம் பண்ணார் அப்படின்னா அந்த படம் எந்தளவுக்கு ராவாக வரும்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்கள்லேயே பிதாமகன் அந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே இன்டென்ஸாக ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து வெற்றிமாறனோட சேர்ந்து அவர் ஒரு படம் பண்ணார் அப்படின்னா அந்த படம் வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான எஸ்ஆர்கே, அதாவது ஷாருக் கான் வந்து நம்ம தமிழ் சினிமா ஆக்டர்ஸை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு சோஷியல் மீடியாவில். ஸோ அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ப்ளேஸ் பண்ணுறேன், மறக்காம அந்த வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி 25 ரூபாய்க்கு விளையாண்டு 50 லட்சம் வரைக்கும் வின் பண்ணுங்கள்.